அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மத்திய அரசு அதாவது மும்மொழி கொள்கை, அதாவது தமிழ் ஆங்கிலம் இதோட அந்தந்த மாநிலத்தில் ஹிந்தியும் கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கல்வியில் ஒரு புதிய இதை வரைவு ஒன்று ஏற்படுத்தியிருக்கேன். அதை இங்கே உள்ள கொடுத்து போன கொள்கையுடைய தமிழக அரசியல்வாதிகள் அதை என்னமோ ரொம்ப எதிர்த்துட்டு வராங்க. இதை வந்து ஹிந்தி வேண்டான்னு தமிழ்நாட்டில் படிக்கிற மாணவர்கள் யாருமே வந்து எதிர்க்கிறது இல்லை. எல்லாம் இந்த அரசியல்வாதிகள் தான் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படிக்க வேண்டியதான், கண்டிப்பாக தாய்மொழியில் கண்டிப்பாக படிக்க வேண்டியதான். அதோட நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிற நாட்டு மொழி அதையும் வந்து கண்டிப்பாக படிக்கணும். அப்போ தான் வந்து இந்திய அளவில் வந்து இங்கே உள்ள மாணவர்கள் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போக முடியும். இந்த பாலப்போன அரசியல்வாதிகளால் தமிழை மட்டுமே படிச்சுட்டு குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்க தமிழ்நாட்டு மாணவர்கள், இது வரைக்கும் படித்த மாணவர்கள்லாம் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போக முடியாமல் எவ்வளோ அவதிப்படுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இவங்க ஊழல் லஞ்சம் எல்லாம் பண்ணி இவங்க சம்பாதிச்சுறாங்க. இவங்களுடைய பேரன் பேத்தி பிள்ளைகள் எல்லாரையும் ஹிந்தி படிக்க வச்சிடறாங்க. அதன் மூலமாக மத்திய அரசில் பதவி அதிகாரம் பணம் எல்லாத்தையும் சம்பாதிக்கிறாங்க. இவங்க நல்லா இருக்காங்க, ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுட்டு வெறும் தமிழை மட்டுமே படிச்சுட்டு ஆங்கிலத்தையும் அறகுறையாக படிச்சுட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போய் வேலை செய்ய முடியாமல் எவ்வளோ பேர் அவஸ்தப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த பாழப்போன புளுத்து போன கொள்கைகளை வச்சுக்கிட்டு இந்த அரசியல்வாதிகள் படுத்துகிற பாடு, இது வரைக்கும் நீங்கள் பண்ணதெல்லாம் போதும், இனிமேலாவது ஹிந்தியை வந்து எல்லா மாணவர்களும் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஹிந்தியும் படிக்கணும். அதுக்கு வந்து தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. மாணவர்களோட வாழ்க்கையோட விளையாடாது தயவு செய்து. அதனால் தயவு செய்து மாணவர்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களும் ஹிந்தி படிக்கணும், அகில இந்திய அளவில் வேலைக்கு போகணும். இத்தனை பேர் ஹிந்தி படிக்க முடியாமல் ரயில்வேலையும் நீட் தேர்வுகள்லையும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஃபெயிலியர் ஆகிறாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அகில இந்திய அளவில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேயோ வேறு எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கும் போக முடியாமல் கூனி குறுகி போய் பரீட்சை எழுத முடியாமல் எவ்வளோ பேர் அவஸ்தப்படுறாங்க. இதெல்லாம் அந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியும். இந்த தமிழ்நாட்டு மாணவர்களை ஹிந்தி படிக்க வச்சுட்டா அவங்க எங்கேயாவது வாழ்க்கையில் முன்னேறுவாங்க, நம்மளை விட நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. எப்பவும் இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு தமிழக மக்கள் வந்து அடிமையாகவே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஹிந்தி படிக்க விடாமல் தடுக்கிறாங்க. கடந்த ரெண்டு தலைமுறையாக வந்து ஹிந்தி படிக்காமல் அகில இந்திய அளவில் வேலைக்கு போக முடியாமல் எத்தனை பேர் வாழ்க்கையை பாழாக்கிட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். தயவு செய்து ஹிந்தி படிக்க விடுங்க. நாட்டு மொழி தேசிய மொழியை எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற ஆந்திரா கர்நாடகா கேரளாலாம் பாருங்கள், எல்லா மாணவர்களும் ஹிந்தியும் தெரிஞ்சுருக்காங்க. அவங்களுடைய தாய்மொழியோட ஹிந்தியையும் படித்து எல்லா இந்திய அளவில் எல்லா இடத்துக்கும் வேலைக்கு போகிறாங்க அவங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளால் தான் தமிழக மக்களோட வாழ்க்கையே மாணவர்களோட வாழ்க்கையே பாழப்போன காரணமே இருக்கிறான். அதனால் தயவு செய்து ஹிந்தி படிக்க விடுங்க. இந்த அரசியல்வாதிகள் பேசுகிற பேச்சை கேட்காதீங்க. தயவு செய்து ஹிந்தி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத மக்கள்கிட்ட மாணவர்கள்கிட்ட ஒவ்வொரு பள்ளிகள்லையும் அரசு பள்ளிகள்லையும் படிக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு எடுங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணுங்க. கண்டிப்பாக ஹிந்தி படிக்கணும். நல்லா ஹிந்தி படிக்க முடியாமல் ஹிந்தி படிக்காமல் அரசு பள்ளியில் தான் படிச்சுட்டு ஹிந்தி படிக்காமல் இந்த தமிழ்நாட்டிலே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியது. தயவு செய்து அரசியல்வாதிகள் நம்பாதீங்க. தமிழக மாணவர்கள் எல்லாருமே அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே ஹிந்தி படிக்கணும் படிக்கணும்.
இந்தி படிக்கணும், தேசிய மொழியை கண்டிப்பாக படிக்கணும். நன்றி.